பிக் பாஸ் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் வந்து இதுக்கு வந்து ரசிகர் பட்டாளம் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் வந்து எல்லா லாங்குவேஜிலும் பிக் பாஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கொண்டே வருகிறார்கள். தமிழ் தெலுங்கு இந்தி என எல்லா மொழிகளும் இதுக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. சில தெலுங்கு சீசன் வந்து 6 சீசன் முடிந்திருக்கிறது, இந்தியில் வந்து 16 சீசன் முடிந்திருக்கிறது. ஸோ தமிழ் வந்து 21 போட்டியாளர்களை கொண்டு 6 சீசன் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து தொகுத்து வழங்குவோர் வந்து மாறியிருக்காங்க. தெலுங்கு தெலுங்கானாவில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து மாறியிருக்கிறது. ஸோ தமிழகத்தில் வந்து 6 சீசன் வந்து நம்ம கமல் அவர்கள் தொகுத்து வழங்கினாங்க, ஆனால் வந்து தெலுங்கில் வந்து இந்த மாதிரி இல்லாமல் சீசன் வந்து மாறிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என வெளியாகவில்லை. ஸோ முதல் சீசனில் வந்து ஜூனியர் என்டிஆர் அவர்கள் தொகுத்து வழங்கினாங்க. ஸோ 2வது சீசனில் வந்து நானி அவர்கள் தொகுத்து வழங்கினாங்க. ஸோ 3, 4, 5, 6 சீசனில் வந்து நாகார்ஜுன் அவர்கள் பயங்கரமாக தொகுத்து வழங்கினாங்க. ஸோ நாகார்ஜுன் தான் வந்து 7வது சீசனையும் தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஸோ இப்போ வந்து அதில் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது வந்து நாகராஜ் அர்ஜுன் அவர்கள் 7வது சீசனை தொகுத்து வழங்கப் போவதில்லை அப்படிங்கிற விஷயம் வந்து அஃபிஷியலாக வந்து ரிவீல் ஆகி இருக்கிறது. ஸோ இதனால் வந்து தெலுங்கு பிக் பாஸ் ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. 7வது சீசன் யார் தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பும் இப்போ அதிகரித்து இருக்கிறது. ஸோ 7வது சீசன் யார் தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.